ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். அதாவது தலைவர் டான்ஸ் ஆடுறாரு, ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது நல்லா உழைக்கணும், கஷ்டப்படணும், நம்மளால் ரத்தம் இருக்கிறாரு, நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கையே சோர்ந்து போயிடும். அது மாதிரி சோர்ந்து போகக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்போவும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எல்லாருமே நல்லா நல்லா தான் பேசுகிறாங்க மாசு, எல்லாருமே பேசுகிறதா மாசு, இதோ வராங்க பேசுங்க. நிறைய விஷயம் மோட்டிவேஷனாக பேசியிருக்காரு, பாருங்க சூப்பராக இருக்கு. அருமையாக இருந்ததுப்போ அதான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், வெளியேறப்ப பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதான் உங்கள் ஃபேன்ஸை வந்து எப்படி அந்த பாசிட்டிவ் சைடு கொண்டு போகணுமோ அதை தான் வந்துட்டு அவர் வந்து இந்த தடவையும் அட்வைஸ் பண்ணியிருந்தார். ஸோ உழைக்கிற டைமில் கரெக்டாக உழைக்கணும், வேலை செய்கிற இடத்துல கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவரோட மெயின் டாக்காக இருந்தது. ஸோ அமிதாப் பச்சன் பற்றி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு தெரியாததை அமிதாப் பச்சன் பற்றி இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்கார். இன்றைக்கி 2K Kids-க்கு யாருக்குமே அமிதாப் பச்சன் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர அவர் யார், அவரோட இமேஜ் என்ன அப்படின்றது சுத்தமாக அவருக்கு தெரியாது. பட் இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் வாயாலே அதை வந்து எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து மிஸ் பண்ண ஆகுதுங்க. அவ்வளோதான், 9 வருஷம் முடிச்சு 50வது வருஷம் கால் எடுத்து வைக்கிறாரு சார். இன்றைக்கும் அதே ஸ்பீடு அதே பவரோடு தான் இருக்கார். ஸோ வந்துட்டு என்றைக்குமே வந்து அந்த இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த குதிரை கதை ஒன்று சொல்லுவாங்க, யானை இல்லை குதிரைன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட அந்த இந்த குதிரையை நம்பி பெட் கட்டுற வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இந்த ப்ரொடியூசர் இந்த குதிரையை நம்பி பெட் கட்டுற பல ப்ரொடியூசர்ஸும் இன்றைக்கி இந்த தான் இருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரோ, டீசர் வந்து ஒண்டர்ஃபுல்லான இருக்குது, ஞானவேலோட டச் வந்து அதில் பார்க்க முடிஞ்சது கண்டிப்பாக. ஏன்னா ஜெய்பீமும் சரி, அதுக்கு முந்தின படமும் சரி, ஒரு சோஷியல் மெசேஜோடையே இருக்கும், இல்லை ஒரு சோஷியல் இன்சிடெண்ட்டோடையே இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அந்த என்கவுண்டர்ஸ் பற்றின அந்த ஒரு மெசேஜ் இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். ஸோ 10 அக்டோபர் படம் வருது, ஜனரஞ்சகமான ஒரு பொழுதுபோக்கு படம், இதில் வந்து ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஜனரஞ்சகமான ஒரு பொழுதுபோக்கு படம். உள்ளே வந்து எல்லாருமே அவங்க ஏதோ ஒரு அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அது உண்மை, எல்லாருமே என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க, உள்ளே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு 3 hours, 3.5 hours இதாக வச்சுக்கிட்டாங்க, அந்த ஆடியன்ஸோட நல்ல சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமான விஷயம் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து பேசியிருப்பார், அது பாடியிருப்பார், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனில் ஆனால் டான்ஸ் ஆடினார். அந்த ரெண்டு மூமெண்ட் சூப்பர். அவரும் வந்து அனிருத் சாரும் பண்ணாங்க, ரொம்ப நல்லா. படமும் மோஸ்ட்லி நல்லா ஹிட் ஆகிடும். அவர் வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஃபுல்லாக எல்லாருமே எழுந்து கிளப் பண்ணாங்க. இது என்ன சொல்கிறது, மொபைலில் வந்துட்டு ஆன் பண்ணி ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அதில் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி மேமும் மேலே எழுதி டான்ஸ் ஆடினாங்க, மஞ்சோரிய மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரஜினி சாரோட ஸ்பீச்சில் வந்துட்டு அமித் சாரை பற்றியும் அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் சாரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நேச்சுரலாக என்ன இருக்கோ அதை அப்படியே ஷேர் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பீச்சு. தலைவர்களோட ஸ்பீச் வந்து என்றைக்குமே மாஸ் தான், சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, படம் நல்லா வரும். அவருடைய ஏஜுக்கு இந்த மாதிரி ஏறுற ஸ்டேஜ் ஏறுறதும் சரி, அவருடைய ஸ்பீச் ஸ்பீடுக்கும் சரி, யாருக்குமே நினைக்கிற கிடையாது. ஆமாம், பசங்க டான்ஸ் ஆடுவாங்க அவர் பாட்டுக்கு இதுக்குமே, அவரை பார்த்தாலே ஒரு பூஸ்ட் தானே எல்லாருக்குமே, இது பண்ணிட்டு நல்லாயிருக்கு. புரியல, வேறு ஒன்றும் இல்லை, எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க, இது பண்ணி தலை ஸ்பீச் இதுவாகிட்டுருக்கு. ரஜினிகாந்த் யாருமே விட்டு கொடுக்க தேவையில்லைங்க, அவர் மாஸ் வந்தாலே தண்ணி இதுங்க. எங்கள் பிறந்த குழந்தைக்கும் வளர்ந்த பையனுக்கும் தேசம் இருக்கு இல்லையா, அது அவங்களாம் குழந்தைங்க. இவர் 75 இருக்கார் ஃபீல்டில், இதோ வந்தால் அடுத்த வருஷம் வந்து 50வது இயரு. ஏன் யார் என்ன இருக்குது ஃபீல்டில் சொல்லி போங்க, MJR-ஆலேயும் இருக்க முடியல, சிவாஜாலேயும் இருக்க முடியல, இவர் எந்த ஊர் நடிகர்களாலும் ஒரு 20-23 வருஷத்துக்கு நிற்க முடியல. 75 அந்த மனசை நின்னதுக்கப்புறம் அவருக்கு வர இந்த பக்கம் அவருடைய பேர்கள் மட்டும்தான் மாறிச்சே ஒழிய, அந்த இவரோட ஒரு பேர் அப்படியே தான் நின்றுருக்கு. எல்லாருக்கூட அவர் நடிச்சார், எல்லாருக்கூட இது பண்ணிட்டாரு. இன்றைக்கி அவர் கூட நடித்தவங்க எல்லாருமே வந்து வேறு வேறு கேரக்டருக்கு போயிட்டாங்க, ஆனால் இன்றைக்கும் மாஸ் ஹீரோ. இன்றைக்கி 75 வருஷத்துக்கும் அவரால் 200 கோடி இருந்துட்டுனா அதுதான் தலைவர். தலைவர் என்றைக்குமே சிங்கம், சிங்கிலாக இருந்தாலும் அவர் என்றைக்குமே ராஜா ராஜா மாஸாக இருக்கும். திருவிழா தானே, எங்களுடைய திருவிழா கூட்டமே தானே. ஹைலைட் இஸ் வேட்டன் டீசர் டீசன் வெரி வெரி ஹைலைட், இட்ஸ் அ வெரி வெரி பெஸ்ட் சூப்பர். இட்ஸ் ஆல் ஆக்டர்ஸ் மல்டி ஸ்டார், இட்ஸ் அ வெரி 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 குட் வெரி குட் அண்ட் வெரி சூப்பர். இட்ஸ் எக்ஸ்பெக்டட் October 10. ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் September 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்.